ஒரு கார் வந்ததை பார்த்தா திரும்பி வந்தேன். ரொம்ப நேரம் கதவு தட்டினே பெல் அடிச்சே, தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் அண்ட் திஸ் விண்டோ வாஸ் ஓப்பன். பார்த்தா அங்கிருந்து ஏறி வந்தேன். எங்க உங்க ஹஸ்பண்ட் காணும், கூப்பிடுங்க. இட்ஸ் சங்கர். சங்கி இஸ் நாட் ஹியர். அவர் எங்க இல்ல? ஆக்சுவலி நீங்க உள்ள வந்தீங்களா இல்ல வெளியில போனீங்களா? சோ you're accusing a police officer? No sir, I was just... உங்க பேர் என்ன? அனு. ஓகே மிஸ்ஸஸ் அனு, நியாயமா பார்த்தா இந்த நேரத்தில் நான் உங்க வீட சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கணும். உங்க ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுத்து சும்மா இருக்கேன் சார். எதுக்கு சர்ச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் புரியாத மாதிரி அடிக்கிறீங்க. இல்ல எனக்கு நிஜமாவே I don't know. எனக்கு உங்க ஹஸ்பண்ட் போக்கர் விளையாடினாரு தெரியுமா? கட்டுக்கட்டா பணம் ஜெயிச்சாரு. அதை பத்தி எனக்கு தெரியும். பணம் ஜெயிச்சதை பத்தி ஐ டோன்ட் கேர், பட் தட் மணி, அந்த பணம், அந்த பணம், அந்த வழி சரியானதில்ல. We have information that it is dirty money. Hawala, terrorism, etc., etc. Sir, are you going to arrest my husband? Arrest பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். See madam, நான் ஒரு சாதாரண போலீஸ்காரன். கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி இந்த காலத்தில் எப்படி வாழ முடியும்? அதான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டீல் பேசினா ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ உண்மையை சொல்லுங்க, உள்ளதானே இருக்காரு? நோ சார், அவர் எங்க இல்ல. உங்களோட ஏதாவது காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு காண்டாக்ட் யூ. ரேஞ்ச் கிடைக்காத இடம், கூப்பிட்டு கிடைக்கலன்னா நான் திரும்ப வர வேண்டி வரும். அது உங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ஏன் சும்மா? நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே சார். அது இல்லை சார், நான் இங்க தனியா தான் இருக்கேன். டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ்காரன் இருந்தா நல்லது தானே? ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், விஐபி ப்ரொடெக்ஷனா இருக்கும். சார் நான் இங்க ஓகே தான் சார். இங்க ட்ரெயின்டான ரெண்டு டாக்ஸ் இருக்கு. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேம். ஆனால் உங்கள் ஹஸ்பண்டை மீட் பண்ணாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஐ டோல் யூ தட் ஸ்ட்ரைக்கிங் அ டீல் நவ் இஸ் குட் ஃபார் போத் ஆஃப் அஸ். காலையில் டிபார்ட்மெண்ட்லேருந்து யாரா மோப்பம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா கதை கந்தலாயிடும். ஸோ ரிலாக்ஸ் அண்ட் கோ கெட் மீ காஃபி ப்ளீஸ். காஃபி ப்ளீஸ் மேடம். திருடு மாதிரி சிவரறி வந்துட்டு காஃபி. ஃபில்டர் காஃபி இஸ் ஓகே மேம். என்ன வீடு, என்ன லைஃப் ஸ்டைல்,
காசு இருந்தா என்ன வேணும் பண்ணலாம். இருக்கிற இடத்து கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. என்ன பக்கம் மேடம், காஃபி ரெடியா? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட சுப்பீரியரை சுட்டுக் கொண்டான். அவனை பிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். எல்லாரும் அதான் சொல்றாங்க. ஆனா அவன் ஏன் அப்படி பண்ணா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன காஃபி மேம், சூப்பர். நான் என்ன சொல்றேன்? ஆ, எதுக்காக அவன் அப்படி பண்ணா? ஃப்ரஸ்ட்ரேஷன் மேம், ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு சாதாரண போலீஸ்காரன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?